வணக்கம்ங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய பதிவு என்னென்னாங்க, உளிப்படாதக்கள் சிற்பமாகாதும்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்க எல்லாருமே வந்து பெற்றோருங்களை மதிக்கணும். இன்றைக்கி வந்து பெற்றோரை மதிக்கவே மாட்டுக்காங்க. அதுக்காண்டி தாங்க இந்த முதல் பதிவு. இன்றைக்கி மித்தவங்களுடைய வாழ்க்கை சொல்லலை, என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேங்க. அவமானம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் அவமானங்கள் இருக்கும். எனக்கு முதல் அவமானம், நான் பட்ட கஷ்டங்கள், அப்படி எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அப்பா கூட பிறந்தவங்க 19 பேர், எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 12 பேர். வறுமை, நான் படிக்கும்போது 4th படிக்கும்போது ஒரே டவுசர் தாங்க. ஆனால் அந்த டவுசரை வந்து நான் போட்டுட்டு 4th ஸ்கூல், இங்கே 4th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் சிம் ஸ்கூலுக்கு போவேன். போகும்போது எங்கள் டீச்சர் வந்து எனக்கு ப்ளூ கலர் டவுசர், வெள்ளை கலர் ஷர்ட்டுங்க. அந்த மாதிரி ஷர்ட்டை போட்டு போகும்போது ப்ளூ கலர் டவுசர் வெள்ளை கலராக போட்டு வந்திருக்கேன்னு சொல்லி என்னை டீச்சர் வந்து பயங்கரமாக அடிப்பாங்க. எல்லா புள்ளையிலும் சுற்றி நின்று என்னை பார்த்து சிரிப்பாங்க. என்னடா நம்மளை பார்த்து, இல்லை டீச்சர் நான் போட்டு வந்திருக்கிறது ப்ளூ கலர் டவுசர் தான் டீச்சர்ம்பேன். ஆனால் அவங்களுக்கு என்னடா ப்ளூ கலர் டவுசர் இங்கே அப்படின்னு, என்னென்னா ஆனால் ஒரே டவுசருங்கிறனால ஒரு வருஷத்துக்கு போடும்போது மழை காலம் பனிக்காலம் இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறனால சறுக்கு விளாண்டுட்டு வச்சுக்கிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, அதை நான் அழுக்காக்கிட்டு கொண்டு போவேன். அழுக்காக்கிட்டு கொண்டு போகும்போது எங்கள் அப்பா டெய்லி வந்து துவைச்சி போடுவார், இப்படி அழுக்காக்கிட்டு வரையடான்ட்டு. அந்த அழுக்கை துவைச்சி போட்டால் காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு வந்து காயாதுங்க. அந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமாங்க, தோசைக்கல்லில் தோசை மாவுக்கு பதிலாக என்னோடய டவுசரை தூக்கி போடுவாருங்க. ஏன்னா வந்து சுட சுட வந்து இப்போல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு காய வச்சிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த டவுசர் வந்து அந்த தோசைக்கல்லில் போடும் பொழுது அப்படியே காஞ்சிடும். அப்படி காயும்போது என்ன ஆகும்னா, காலப்போக்கில் ப்ளூ கலரு வெள்ளையாக மாறிடும். இதுக்காண்டி நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை கொண்டு வந்தால் பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸுடைய கஷ்டங்களையே தெரியாமல் வளருதுங்க. அந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்க ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறதுக்காண்டி தான் இந்த பதிவை கொடுக்குறோம். இந்த பதிவு மூலமாக ஒவ்வொருத்தங்களோடும் பேரண்ட்ஸுடைய கஷ்டங்களை தெரிஞ்சு வளரணும். அப்படி தெரியாமல் வளர்ந்தீங்கன்னா அதில் அர்த்தமே இல்லை. எங்கள் அம்மா சின்ன வயசுலே சொல்லுவாங்க, கல்வி ரொம்ப முக்கியம்பாங்க. அந்த காலத்திலாம் கஷ்டத்துலேருந்து நாங்கள் கடந்து வந்ததுனால அம்மா சொல்லுவாங்க, கல்வி இல்லாமல் இருக்கக்கூடாதா, என்ன வறுமையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நன்மரமல்ல, சபை நடுவே நீட்டோலை வாசியாக நின்றா நன்மரம்பாங்க. காடு எல்லாம் இருக்கிறதெல்லாம் உண்மையான மரங்கள் கிடையாதுப்பா. 4 பேர் கூடியிருக்கிற சபையில் ஒரு ஓலையை கொடுத்து ஒரு பேப்பரை கொடுத்து இதில் என்னப்பா எழுதியிருக்கு படித்து சொல்லுப்பா அப்படிங்கிற டைமில், எனக்கு படிக்க தெரியலையே அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு இருந்தால் அது மரத்துக்கு ஈக்குவல்ப்பா அப்படின்னு சொல்லி கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாங்கள் கற்றுக்கிட்ட கல்வியோட குழந்தைங்களுக்கு நிறைய அதிகப்படியான கல்வியை கற்றுக்க வைக்கிறோம். ஆனால் பேரண்ட்ஸோட அருமை பெருமை தெரியாமல் எல்லாமே வளர்ந்து, நீ என்னப்பா அந்த காலத்தில் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டீங்க, நாங்களும் இப்போ அப்படி கஷ்டப்படணும்னு அவசியமாப்பான்னு சொல்லி பிள்ளைங்க எல்லாமே நெவர் மைண்டாக வளர்கிறாங்க. அந்த மாதிரி பெற்றோர்களுடைய மனசை புண்படுத்தாமல் கஷ்டத்தை அறிஞ்சு தெரிஞ்சு, ஏன்னா நீங்கள் எங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சிக்கும் போது நாங்கள்லாம் போய் சேர்ந்துருவோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ எங்கள் அப்பா ஹீரோடா, எங்கள் அம்மா ஹீரோயின்டா அப்படிலாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இருக்கும் பொழுதே தாய் தகப்பனை மதிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குள்ள பிரதிபலம், உங்களுடைய குழந்தைங்க உங்களுக்கு அதே மதிப்பை கொடுப்பாங்க. எவ்ரி ஆக்ஷன் தேர் மஸ்ட் பி ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் பாங்க. செவுத்தில் அடித்தா நியூட்டனோட லால மாதிரி திரும்பி நமக்கு தான் வரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு தான் உங்களுடைய பிள்ளைங்களும் நமக்கு கொடுப்பாங்க, நம்மளுடைய பிள்ளைங்களும் கொடுப்பாங்க. அதை தெரிஞ்சு அறிஞ்சு பேரண்ட்ஸை எல்லாருமே கண்டிப்பாக மதித்து நடந்தீங்கன்னா இந்த பதிவு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்க நன்றி.